கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்றாவது கட்டமாக மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி வருமான வரி சோதனை தொடங்கி 8 நாட்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 23ஆம் தேதி இரண்டாவது கட்டமாக 2 நாட்கள் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் 3ஆம் கட்டமாக ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் கொங்குமிஸ் உணவக உரிமையாளர் மணி என்கிற சுப்பிரமணியின் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. மத்திய துணை இராணுவப்படை வீரர்களின் பலத்த பாதுகாப்புடன் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் கோவை சாலையில் உள்ள சக்தி மெஸ் உணவகம், சின்னாண்டாங்கோவில் ஸ்ரீராமவிலாஸ் வீவிங் ஃபேக்டரி நிறுவனம், திருவிக்கா சாலையில் உள்ள அதிபன் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான ஃபைனான்ஸ் நிறுவனம், பால விநாயகர் கிரஷர் நிறுவன உரிமையாளர் தங்கராஜ் என்பவரின் கரூர் திருக்காம்புலியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அலுவலகம் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர் எம்சிஎஸ் சங்கர் ஆனந்தின் மாயனூர் அருகே எழுதியாம்பட்டியில் உள்ள சங்கர் ஃபார்ம்ஸ் பண்ணை ஆகிய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர்.